நான் சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுமாசா எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க போங்க. ஆனால் பீஸ் சாப்பிடக்கூடாது நினைக்கிறேன். ஆனியன் தான் இருக்கும், கேர்டு காணும், காதுக்கு சுருன்னு ஏறுது. பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. என்ன தான் பண்ணி பண்ணுறீங்க நீங்கள் உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே டேக்கா. என்னம்மா? இல்லை பசிக்குது. சரி டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டலில் என்ன ஒரு கண்டென்ட் பண்ணலான்னா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எதுவும் அந்தளவுக்கு சரியில்லை. ஆமாம். அப்போது இதுக்கு பேர் என்ன? இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸு. என் மெயின் சோறு கடை வரணுமே, நல்ல பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் தானே? இது இல்லை நம்மளுக்கே பார்த்தாதே அப்போ எப்படி உங்களுக்குலாம்? ஓகே நண்பா, ஒரு ஹோட்டலில் வந்து செம்ம கண்டென்ட்டுன்னாங்க. அஃபோர்டபுளான ஒரு ஃபுட்டு நல்லாயிருக்கும், பட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம் தா இல்லையான்றது நான் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். டேஸ்ட் வைஸாக நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் 660, இது வந்து 250, காம்போ வந்து 250. இதில் என்னங்க அப்படிப்பட்ட பெரிய காம்போனா இருக்குது, சமாச்சாரம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அதை சரியான ஒரு விஷயமான்றதும் பார்க்கலாம். 660 ஃபேமிலி பேக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு, க்ளீன்னஸ்ஸு, அப்புறம் வந்து வே ஆஃப் பேக்கிங்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 250 காம்போவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தராங்க. இது ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஹோட்டலில் போயிட்டு நான் போய் பார்சல் வாங்கும் போது வே ஆஃப் பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எவ்வளோ செலஃபன் டைப் பாருங்கள். வந்து கேட்குறாங்க, சார் எதில் போகிறீங்கன்றாங்க. ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் கிட்டையும் எப்படி வரி வந்திருக்கீங்க, பைக்கில் வந்துங்க, காரில் வந்திருக்கீங்களா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங்கு. பைக்கில்னா இன்னும் எக்ஸஸாக வந்து ரேப்பர் இதில் வந்து செலஃபன் டைப்லாம் போட்டு செம்ம பேக்கிங்காக தராங்க. பட் டேஸ்ட் எப்படின்றத பார்ப்போம். வே ஆஃப் பேக்கிங் பாருங்கள், பிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகுது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒன்றுத்தோடு ஒன்று வந்து கிளம்சி ஆகக்கூடாதுன்ட்டு அது பேக் பண்ணி அதை வச்சுருக்காங்க. இன்னொருத்தோடு ஒன்று வந்து மிக்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு ஒரு திங்கிங், வே ஆஃப் திங்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஏய் இங்கே பாருப்பா, இது பேக்கிங்கை பாரு, இது ஃபுல்லாக வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, சீல் பண்ணியிருக்காங்க சூப்பரில். அது வந்து லப்பர் பேண்ட் கூட போட்டு கட்டலை. ஓகே கத்திரிக்காய். இது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது, என்னதுன்னு தெரியல. என்னது இது? ஓகே ரைத்தாவா? ஏய் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா ரைத்தா, பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம பிரியாணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஒன்று ஆரம்பிச்சலாம். ஓகே காதுக்கா கீர். ஆஹா டெசர்ட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாமா? வாவ், இதோட வே ஆஃப் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக சில பேர் பண்ணியிருக்கலாம். இது வந்து எப்படின்னா பிஸ்தா, நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா, அந்த பிஸ்தா கீர் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம் கீர் இருக்கும், பிஸ்தாவில் பண்ண அப்படி இருக்கும். அதில் வந்து பால் கரைச்சி அப்படி இருக்கும், கரைச்சி குடிச்சு அப்படி இருக்கும். பால் டேஸ்ட்டும் வருது, பிஸ்தா டேஸ்ட்டும் வருது. ம், ரியலி ஆசம். இந்த மாதிரி நான் வந்து டேஸ்ட் பண்ணதில்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு சிங்கிள் ட்ராப்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டாத் போயிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்ம திக்காக இருக்குது, அது குழ குழப்பம் அப்படி திக்காக இருக்குது. அதில் வந்து அந்த பால்கோவா வந்து போட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. பால்கோவா போட்டாங்க, பட் எனக்கு அவுட்புட் வர்றது எனக்கு அந்த பால்கோவா டேஸ்ட்டும் பிஸ்தா கீர் கீரை வந்து அந்த டேஸ்ட்டும் வருது. ரியலி டேஸ்ட்டு சூப்பர். ஹைதராபாடி தம் பிரியாணி, உங்களோட ஹோட்டலோட ஸ்பெஷல் ஹைதராபாடி தம் பிரியாணி. இதோட பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி தம் சிக்கன் கொடுத்துருக்காங்க. அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹைதராபாடி தம் சிக்கன் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்சல் வாங்கும் போதே கேட்டேன், என்ன சார் எல்லோ கலரில் இருக்குன்னு கேட்டேன். கேட்கும் போது தே ஆர் டோல்டு, ஆக்சுவல் நான் வந்து நான் யாருனே தெரியாது, மூஞ்சில் ஃபேஸில் எல்லாம் மாஸ்க் எல்லாமே போட்டிருந்தேன். இந்த கலருக்கு சாஃப்ரான் தான் சார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கலரிங் யூஸ் பண்ண மாட்டோம், சாஃப்ரான் தான் மேலே யூஸ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட வந்து தனியாக ஒரு பீசஸ் இருக்கு. வாவ், அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலாவோட கீ வர போட்டிருக்காங்க. டேஸ்ட் இஸ் வெரி அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹைதராபாடி வந்து பிரியாணினா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட பார்த்தீங்கன்னா பீசஸ் வர வச்சுருக்காங்க. ஐயோ ஆஹா, நல்ல ஒரு பிக் பீஸா இருக்கு.
ஆக்சுவலி இதோட சிக்கனோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து தொக்காட்டம் பக்க ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத்ல நம்ம போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி தான் நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரைஸ் வந்து தனியாக குக் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெடி டு மிங்கிள் பண்ணி தான் தருவாங்க. நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஹைதராபாதி ரெசிபிஸ் தான், சூப்பராக இருக்குது. நம்ம ஹைதராபாத்ல போனால் இந்த மாதிரி வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் நம்ம பார்க்க முடியும். ஹைதராபாதி சிக்கன் 65 மிர்ச்சிக்கா சாலன் கத்திரிக்காய் தொக்குணும் நம்ம ஊரில். இது மிர்ச்சிக்கா சாலன், அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா. இப்போ மிர்ச்சிக்கா சாலன் போயிடலாம். பார்க்கறதுக்கு வே ஆஃப் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு கறி குழம்பை பார்க்குற மாதிரி தான் எஃபெக்ட். அந்த மிளகா ரா மிளகா அரைச்சி போட்டிருக்காங்க, எதுவுமே தெரியலங்க. அந்த குழம்பு தாங்க அப்படியே இருக்குது, அந்த குழம்பு தான். அந்த குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது வந்து லைட்டாக புளிப்பு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணலாம். ஆனியன் ரைத்தா, ஆனால் ஆனியன் ரைத்தாவில் ஆனியனை பார்க்கவே முடியல, ஃபுல்லாக அந்த கர்டு இருக்குது. நிறைய ஹோட்டலில் ஆனியன் தான் இருக்கும், கர்டு காணும். ஆனால் இங்கே கர்டில் ஃபுல்லாக ரூம் மிதக்க விட்டுட்டு ஆனியன்ஸை அப்படி பலப்பலன்னு தூவி விட்ருக்காங்க. இந்த ஹைதராபாத்துக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காம்போ வாங்கினீங்கன்னா டிப்பிக்கலாக ஹைதராபாத்தில் போயிட்டு உட்காந்து நம்ம சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மிர்ச்சிக்கா சாலன் வந்து சாத்திரி பேசி சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுது. இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாதுனு நினைக்கிறேன். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஹைதராபாதி சிக்கன் 65. எனக்கு லுக்கு பார்க்கும்போது சில்லி சிக்கனாக இருக்குது, பட் ஹைதராபாதி சிக்கன் 65ன்றாங்க. ஃபுல்லாக போன்லெஸ் ரெஸ்பீஸ் தான் போட்டிருக்காங்க. மசாலா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து கருவேப்பிலை வந்து டாமினேஷன் ஹெவியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காம்போ ஒர்த்தா இல்லையானா கடைசியில் நம்ம பார்க்கலாம். இதோட பிரியாணி ஆகட்டும், ஹைதராபாதி சிக்கன் 65 ஆகட்டும், ஒரு ரிச் ஃபுல்லாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ஃப்ளேவரை கொடுக்குது. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வே ஆஃப் பேக்கிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளஸ் பிரியாணி வந்து இப்போ டிப்பிக்கல் ஹைதராபாத் பிரியாணி. குவான்டிட்டி ஆஃப் வந்து சிக்கன் 65 வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், நோண்டி எடுத்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ வருது பாருங்கள். ஆக்சுவலாக நான் கால்வாசி காலி பண்ணிட்டேன், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை, இதே ஒரு 1/4 கிலோக்கு மேலே இருக்குது. ஒர்த்து, சூப்பர் ஒர்த்து. ஆனால் ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா ஓகே, பட் வந்து இது ஒர்த்து தான். மொத்தபிளான ஒரு காம்போ, பட் என்ன பர்சனல்னா கொஞ்சம் ரைஸ் ஜாஸ்தியாக கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஒரு பாக்ஸ் வாங்கினா செம ஃபில்லிங்காக இருக்கும் பர்சனுக்கு, அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இதையும் பீசஸ் அதையும் பீசஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. முக்கியமாக அந்த காஜுக்கா கீர் செம்ம டேஸ்ட்டு. இதோட முடிச்சிக்கலாம் தாங்க நாங்கள் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி பேக்காக காமிச்சனாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த ஃபேமிலி பேக்கு. இப்போ அதில் போயிடலாம். 3 members சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி, ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 660 சிக்கன் பிரியாணி. இதுவும் ஹைதராபாதி பிரியாணி தான். அதே தான் நான் சொல்ல போகிறேன், வே ஆஃப் பேக்கிங் இஸ் வெரி நைஸ், சூப்பர். சுற்றி சுற்றி ஓட்டியிருக்காங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரியாணி பார்க்கலாம், எத்தனை முட்டை வச்சுருக்காங்களே தெரியுது. டைட் பேக்கிங், வாவ். இந்த ஹோட்டலில் கறி அடுப்பில் தான் செய்கிறாங்க, அது விறகு அடுப்பில் தான் செய்கிறாங்களாம். அதையும் மென்ஷன் பண்ணார், ஃபுல்லாக நாங்கள் விறகு அடுப்பில் தான் செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரியாணி, அது ஒரு பிரியாணி, டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு. ஹைதராபாதி டிப்பிக்கல் ஹைதராபாதி. ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது, பட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடணும் இல்லையா. பீஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா 6-7 பீஸ் இருக்குன்னு வர. ஆக்சுவலாக வந்து 6-7 பீசஸ் இருக்கும். 3 members சாப்பிட்லாம். 660ன்றாங்க ஹைதராபாதி பிரியாணி. இந்த அளவுக்கு பிரத் இந்த சைஸில் வந்து 6-7 பீசஸ் இருக்கும்ன்றாரு. இன்னும் பீசஸ் தான் இன்னும் வந்து எனக்கு நிறைய கேட்பீங்க, என்ன பீசஸ்லாம் இல்லையா ப்ரோ எடுத்துடுறேன். பீசஸ் இன்னும் நிறைய எடுத்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பீசஸ் இருக்குது. வர மாட்டேங்குத, வெளியில் வா, அடியில் இருக்கு. வாவ், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு லெக் பீஸ் வந்தாச்சு. இதுக்கு மேலே நோண்ட வேணாம் பார்த்தீங்களா. நான் நிறைய சொல்லுவேன் பார்த்தீங்களா, பிரியாணியில் நிறைய பேர் வந்து டிஃபால்ட் பண்ணுறது பக்கெட் பிரியாணி, பிளாஸ்டிக் கண்டென்ட் வந்து போடுறாங்க, சில்வர் ஃபாயிலும் வந்து சுத்த மாட்டேன்றாங்க, ப்ளஸ் வாயிலையும் வைக்க மாட்டேன்றாங்கன்னு. இங்கே பாருங்கள், சில்வர் ஃபாயில் வச்சுருக்காங்க, சுற்றி வந்து சில்வர் ஃபாயில் வச்சிருக்கனால அந்த பிளாஸ்டிக்கோட டாக்ஸின்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் பேக்கிங், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதை வாசம் மனம் எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். இதை நல்லா அப்படி ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சு சூப்பராக
சூப்பராக இருக்குது. அந்த காம்போவில் வந்து சாப்பிடும் போது எங்கடா செஞ்சிட போதும் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டோம், பட் இது கை நிறைய அள்ளி சாப்பிடும் போது இதோட ருசியும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பீசஸ் ஒரு கடி நம்ம எடுத்துடலாம். மசாலா அப்படியே மேலே தடவி வச்ச மாதிரி இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா சாலட் கொடுத்துருக்காங்க. காஜு காகீரை, இந்த பேக்கிங் வந்து என்னத்த சொல்கிறதோ. ஓகே, மிர்ச்சிக்கா சாலன்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ கறி குழம்பு பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. பார்த்தாலே எனக்கு கறி குழம்பு வந்து பாருங்கள் என்ன மிதக்குது, பார்க்குறதுக்கும் எனக்கு அப்படி ஒரு அவுட்புட் வருது கடவுளே. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த குவாரண்டைன்லேருந்து கூல்ட்ரிங்க் சாப்பிடாதீங்கன்னு வைங்க. வாங்கிட்டு வந்து 1 hour பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறி போன ட்ரிங்க் ஆகிடுச்சு, ஆனால் தாராளமாக சாப்பிட்லாம். முட்டையோட போயிடலாம். இந்த சாலடில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்காங்கன்னா பச்சை மிளகாய் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாடிக்கு வந்து எப்படி டிப்பிக்கலாக இருக்குமோ அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனியன் கொடுத்துருக்காங்க, வெள்ளரிக்காய் கொடுத்துருக்காங்க, கேரட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டொமேட்டோ கொடுத்துருக்காங்க. சூப்பரில் எத்தனை ஐட்டம். இந்த பச்சை மிளகாவோட ஒரு கடி போயிடலாம். நல்ல காரமாக காதுக்கு சுருன்னு ஏறுது பா. இப்போ பார்த்தீங்கன்னா காதுக்காக கீர் போயிடலாம். பட் இருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்து நாக்கை வந்து சுண்டி சுண்டி இருக்குது. இந்த பால் எடுலாம் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. ப்ரோ என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள், உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. போங்க, டேஸ்ட் இஸ் வெரி அமேசிங். இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. டேஸ்ட்டுக்காகவே கொடுக்கலாம். எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் ஆறிடுச்சு, ஆனால் ஹாட்டாக சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஸ்டைலில் வே ஆஃப் ஸ்டைலில் பிரியாணி இருக்காது, கண்டிப்பாக டிபிக்கல் ஹைதராபாத் பிரியாணி தான். எப்படி இருக்குமோ அது இப்படி தான் இருக்கும். எல்லா ஐட்டமும் சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. ஹோட்டல் நேமே சொல்லியே. ஆமாம், ஆக்சுவலாக ஹோட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசாவித். இது என்னடா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கணுமே, நீனா எண்டிங்கில் சொல்கிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே. இது ரசாவித் நான் வாங்கினது துறைப்பாக்கத்தில் போய் வாங்கினேன் பார்சல். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 5 branches இருக்குது. 5 branches லொக்கேஷன் ப்ளஸ் அட்ரஸை நான் போடுறேன். இது என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக டிப்பிக்கல் ஹைதராபாடி பிரியாணியை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போங்க. சென்னையில் இருக்க பிரியாணியும் இதுவும் கம்பேர் தயவுசு பண்ணாதீங்க. இதோட டேஸ்ட்டு இதோட குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட். இது மற்றதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இதே ஹைதராபாடி பிரியாணியோட கம்பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பா. அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் கார்த்திக் சிவ கார்த்திக். ஓகே பாய் நண்பா. அந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுமா சாப்பிடலாம், அதோட சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட ஒரு பைட் போகலாமா? சரி, இந்த பச்சை மிளகாவோட ஒரு கடி போயிடலாம். காதுக்கா கீரை.